ஓர் இளம் பெண் தன்னுடைய நீண்ட பயணத்திற்காக தன் பெட்டியில் பொருள்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள் தன்னை கவனித்துக் கொண்டிருந்த அவள் சிநேகிதி எல்லாம் அடுக்கி முடிந்ததா என்று கேட்டாள் அதற்கு அவள் நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன் ஆனால் இன்னும் நான் என்னுடைய வழிகாட்டும் புஸ்தகம் ஒரு கைவிளக்கு ஒரு கண்ணாடி எனக்கு பிரியமான அன்பு கடிதங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு டெலஸ்கோப் ஒரு கவிதை புத்தகம் ஒரு பாடல் புத்தகம் சுயசரிதை புஸ்தகங்கள் சில பழைய கடிதங்கள் இவற்றை அடுக்க வேண்டும் என்றாள் அதற்கு அவள் சிநேகிதி உன்னுடைய பெட்டி கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது எப்படி இவற்றையெல்லாம் வைக்கப் போகிறா அந்த இளம் பெண் கூறினால் அவையெல்லாம் அதிக இடம் பிடிக்காது என்றாள் அவள் தன்னுடைய பைபிளை எடுத்து தன்னுடைய பெட்டியில் வைத்து அதை மூடினாள் மேலும் நான் ஜீவாப்பத்தையும் பெற்றுவிட்டேன் என்றால் ஒவ்வொரு தடவையும் வேதாகமத்தை படிக்கும்போது அது புதியதாக இருக்கிறது அது பழையதாய் போவதில்லை நாம் எங்கே வாழ்ந்தாலும் அது வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறது வேதாகமத்தில் உண்மைகள் மாறாதவை அவை என்றும் மாறாமல் இருக்கும் வால்டர் என்பவர் பெரிய எழுத்தாளர் அவர் வேதாகமம் ஒரு நூற்றாண்டுக்குள் மறக்கப்பட்ட நூலாக போய்விடும் அதை பழைய பொருட்களை பாதுகாக்கும் பொருட்காட்சியில்தான் காண முடியும் என்றார் ஆனால் அதே வால்டரின் வீட்டில்தான் ஜெனிவா பைபிள் சொசைட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது பைபிள் வசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள் அதை ஆரோக்கிய உணவாக உட்கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே வேதாகமம் உயிருள்ளது அது நம்மோடு பேசுகிறது அதற்கு கால்கள் இருப்பதால் என்னை தொடர்ந்து வருகிறது அதற்கு கைகள் இருப்பதால் அது நம்மை அணைத்துக் கொள்ளுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி வசனங்களை வாசித்து பாருங்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் God bless you!